நானும் பிள்ளையும் இங்கே அம்பிட்டு நேரமாக உட்காந்துட்டு இருக்கோம். நீங்கள் வருவீங்கன்னு பிள்ளைக்கிட்ட உட்காந்து நாலு வார்த்தை பேசிட்டு போங்களேங்க. என்ன பேசுறது, அம்மா வயிற்றில் இருக்கிற உங்களுக்கு இந்த அப்பா பேசுறது கேட்குதான்னு தெரியல. இந்த உலகத்தில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை வைங்க, தனி உயரத்துக்கு போங்க, சந்தோஷமாக வாழுங்க. ம், அடேங்கப்பா, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் பேசுகிற பாஷை இப்போவே புரியுதாக்கும், அட்வைஸை பாரு. ம், ஆமாம், அட்வைஸ் தான். முக்கியமாக ஒரு அட்வைஸ் சொல்ல மறந்துடண்டா, உங்கள் அம்மா மாதிரி நீ பிஸ்கட் சாப்பிட்டு மட்டும் வளர்ந்துடாத. பிள்ளைக்கிட்ட பேச சொன்னால் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எங்கே, இங்கே வாங்க. பிள்ளை பிஸ்கட்டுன்னு சொல்கிறப்போ உதச்சாங்க. ஐயா குமாரசாமி. என்னம்மா? நம்ம முருகசாமி போட்டோக்கு கீழே காலனா அரணா வச்சிருப்பேன், உனக்கு தேவையான பிஸ்கட்டை கடையில போய் வாங்கி தின்னுக்குவியா? சரிம்மா. பிஸ்கட் கொடுங்க. குமாரசாமி அழகண்டா. அம்மா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான் வீட்டுக்கு வருவேன். உன் பையிலேருந்து 10 ரூபா எடுத்திருக்கேன் பிஸ்கட் வாங்குறதுக்கு. அக்கா, பிஸ்கட் பாக்கெட் ஒன்று கொடுங்க. வள்ளி, கணக்கெடுக்க ஆள் வந்தா அந்த கணக்கெட்டை எடுத்து கொடுத்துரு, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அண்ணா, ஒரு பிஸ்கட் பாக்கெட். டஸ்ட்பின் ஃபுல்லாக பிஸ்கட் பாக்கெட் தான். நில்லுங்க. என்ன தாத்தா, மறுபடி கடை கிளம்பியாச்சா? என்ன, நம்ம கையில் பிஸ்கட் கொடுத்துட்டு போகிறாரு. அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா. என்னப்பா, சொல்லுப்பா. தாத்தா நான் கேட்குறது கூட பதில் சொல்லாமல் போகிறாரு. அப்படி அந்த பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றதுல என்ன தான் இருக்குது? இதில் ஊருக்குள்ள மிஸ்டர் ஹேபிட் வேற பேர். அப்புறம் நேற்று அந்த கணக்கு பத்தியாக இருக்கார்ல, அவர் மிஸ்டர் ஹேபிட் பேர்னாப்பா, நீ ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா, அவர் நல்லா படிப்பா அப்படின்னு சொன்னார். நானும் ரொம்ப நல்லா கேட்கணும்னு தான் நினச்சேன். சொல்லுங்கள், என்ன ரீசன்னு. தாத்தாக்கு ஏன் பிஸ்கட் சாப்பிட்ற பழக்கம் வந்துச்சுன்னு உனக்கு தெரியணும். அப்படி தானே, தாத்தா இப்போ கடைக்கு தான் போகிறாரு, பின்னாடியே போய் தெரிஞ்சுக்கோ. பரத்,
நம்ம வாகனத்தை எடுத்துட்டு உடனே வா. என்னால இதுக்கு மேல அழுத்த முடியலடா. நீங்க வரீங்கன்னு தெரியும், அதான் பிஸ்கெட்டை குமிச்சு வச்சிருக்கேன். அன்றைக்கி தான் வாழ்க்கையில் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கு பேரும் பழக்க வழக்கம் அப்படின்னா, மற்றவங்க சந்தோஷத்துக்காக ஆரம்பித்து அதே வாழ்க்கையில் பழகிட்டவங்களுக்கு பேர் தான் மிஸ்டர் ஹேபிட்.